வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்றைக்கி பீன்ஸ் கடலைப்பருப்பு கூட்டு பண்ண போகிறோம். எல்லா வகை குழம்பு சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த டேஸ்டான பீன்ஸ் கடலைப்பருப்பு கூட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பீன்ஸ் கடலைப்பருப்பு கூட்டுக்கு 1/2 கிலோ பீன்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 1/2 கப் கடலைப்பருப்பை கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இந்த கடலைப்பருப்பு 60 கிராம் இருக்கும். இதை இந்த குக்கரில் சேர்த்துட்டு இதில் 1/4 கப் போல் தண்ணி சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வேக வச்சுக்கலாம். இந்த மிக்ஸி ஜாரில் 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 பச்சை மிளகாய், 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் துண்டுகள், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரொம்ப நைஸாக அரைச்சிடாமல் லேஸ் குறகுறப்பாக அரைச்சிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வந்துருச்சு. பருப்பு நல்லா கரெக்டாக வெந்திருக்கு. இந்த அளவுக்கு வேக வச்சுக்கணும். சப்போஸ் நீங்கள் ஊற வைக்கலைன்னா 4-5 விசில் வேக வச்சுக்கணும். அடுத்து இந்த பேனில் 1/4 கிலோ பீன்ஸை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு வேக வச்ச கடலைப்பருப்பை தண்ணியோடையே இதில் சேர்த்துக்கலாம். இது கூட கட் பண்ண ஒரு சின்ன தக்காளி. தக்காளி வந்து கம்மியாக சேர்த்தா போதும், இல்லைன்னா கூட்டு வந்து புளிப்பாக இருக்கும். 1 டேபிள்ஸ்பூன் பொடியாக கட் பண்ண வெங்காயம், 1/2 டீஸ்பூன் சாம்பார் தூள், இந்த கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறணும். இதுக்கு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. வேக வச்ச கடலைப்பருப்பை தண்ணியோடைய சேர்த்துருக்கோம், அந்த தண்ணியே போதும். இப்போ மூடி வச்சிடலாம். இந்த பீன்ஸ் வந்து நல்லா வெந்து வரட்டும். பீன்ஸ் கடலைப்பருப்போடு சேர்ந்து நல்லா கரெக்டாக வெந்திருக்கு. இது கூட அரைச்ச அந்த தேங்காய் சீரக பச்சை மிளகாய் இது சேர்த்துடலாம். மிக்ஸி ஜார கழுவி 1/2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த தேங்காய் சீரக பச்சை மிளகாய் விடுதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் எல்லாம் ஒன்று சேர்ந்து வேகட்டும். 2-3 நிமிஷமாக கொதிச்சு தேங்காய் விழுதோட பச்சை வாசனை போய் கூட்டு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு தாளிப்பு போட்டுடலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, கறிவேப்பிலை, 1 கட் பண்ண காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக பெருங்காய பவுடர். தாளிப்பை இந்த கூட்டில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கடைசியாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான பீன்ஸ் கடலைப்பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ஒரு தடவை இந்த டேஸ்டான கூட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.